Hi friends, welcome to Lithu's Art and Craft. இன்னைக்கு நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் கூட இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடுக்குள்ளே போகலாம். பெரிய ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை அரேஞ்ச் பண்ணி பேக் சைடில் குட்டி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நம்ம இன்றைக்கி வெல்கம் போர்டு தான் பண்ண போகிறோம். வெல்கம் ஆல்ஃபபெட்ஸை 4 சென்டிமீட்டருக்கு இருக்கிற மாதிரி குட்டி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெல்கமில் எம்முக்கும் டபிள்யூக்கும் கிராஸ் பீஸ்க்காக இதை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா லெட்டர்ஸையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். வெல்கம் லெட்டர்ஸை நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் கட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபோம் ஷீட்டு இல்லைன்னா கிளிட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணலாம். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணாலே ஐஸ்கிரீம் ஸ்டிக் சீக்கிரமாக ஒட்டிக்கும். அதனால் நான் அதையே யூஸ் பண்ணுறேன். சீக்கும் ஓக்கும் கட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றதெல்லாம் ஸ்கெயிட் பீஸ் தான், அதனால் ஈஸியாக கட் பண்ணிட்டேன். எல்லா லெட்டர்ஸையும் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் பேபி பிங்க் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பிஸ்தா ஷெல்ஸ் எடுத்து அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஷெல்லுக்கு ஆரஞ்ச் கலர் நியான் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் ஷெல்ஸுக்கு ப்ளூ மெட்டாலிக் பெயிண்ட்டும் வயலட் அக்ரலிக் பெயிண்ட்டும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ க்ரீன் கலர் மெட்டல் வயர் எடுத்துக்கிறேன். அதில் 3 சைஸ் கட் பண்ணி ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி வச்ச எல்லா பிஸ்தா ஷெல்ஸையும் இதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹாய் சொல்லலாம். ரேவதி, சோஃபியா, காவ்யா, தனுஷ்ரீ, அனு, ஆகாஷ், ஜெய், ஸ்ருதிகா, அச்சயா, காவியஸ்ரீ, கிளின்டன், சுபாஷினி, வினோதினி, சபரியா, முத்துலக்ஷ்மி, ஐயப்பன், ரேணுகா, நவீனா, ரோஷிகா, மித்துலா, மாதினி, கமலேஷ், பிரதீப், பிரணவ், பிரியா செல்வம், ஷல்மா, விஷாலாட்சி, அச்சயா, ஆன்சி, ஜாஸ். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஒரு ஃப்ளவருக்கு ப்ளூ கலர் அக்ரலிக் பெயிண்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பிஸ்தா ஷெல்க்கு க்ரீன் கலர் மெட்டாலிக் பெயிண்ட் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அங்கங்கே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஈக்கு பக்கத்தில் பர்பிள் கலர் ஃப்ளவர் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ கிவ்அவேயோடைய 7th கொஸ்டினை பார்க்கலாம். இது ஸ்டேஷ்னரி ஆல் பார்ட் 1 தம்ப்நெயில். இதில் நான் என்னுடைய எல்லா ஸ்டேஷ்னரி திங்ஸையும் காமிச்சிருப்பேன். அதில் ஆர்டிஃபிஷியல் ரோஸ் பஞ்சாக காமிச்சு அதோடைய ரேட் சொல்லியிருப்பேன். ஒரு ஆர்டிஃபிஷியல் ரோஸோடைய ரேட் என்ன? இதுதான் 7th கொஸ்டின். இதோடைய ஆன்சரை இந்த மெயில் ஐடிக்கு சப்ஜெக்ட் 7th கொஸ்டின்னு போட்டு சென்ட் பண்ணுங்கள். வெல்கம் போர்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வெல்கம் போர்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.